ஹலோ ஹலோ, லாயர் தாத்தா சேரு வீருங்களா? நான் ராதா பேசுறேன். யாரு? ராவ் பகதூர் டாக்டருங்களா? எஸ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எங்க அப்பா உயில் படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். உங்க சீனியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சாரி மேடம், சீனியர் இங்க இல்ல. அவர் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. வரதுக்கு 6 மாசம் ஆகும். அவர் இல்லைன்னா என்ன? நீங்க அவர் ஜூனியர் தானே? நீங்க வந்து பிரிச்சு கொடுங்க. சாரி, அந்த டீடைல்ஸ் பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னங்க? அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகுமா? எங்க வக்கீலுக்கு டூப் கிடைக்காதா? நான் போடட்டுங்களா? மன்னிச்சிருங்க. சரி சரி, சுலக்ஷனா ஆயா கிட்ட சொல்லி மற்ற சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. ஏ குண்டா, முதலிரவு செட்டப் எல்லாம் பாத்தியா? அல்ல கோலமா இருக்குது இல்ல? அநேகமா சூடுல பூவெல்லாம் சருகாயிட போகுது. ராதா, எல்லாம் ரெடி. உன் அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. என் அனுபவத்துல சொல்றேன், இந்த பூவை வச்சுக்கிட்டு புதுப்புடவை கட்டிக்கிட்டு பால் எடுத்துட்டு உள்ள போமா, உனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன்? ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்த வந்தா கழுத்த இருக்கிறான, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாதாங்க எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல. அதான் யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ ஆமா ஆமா, அதாவது புருஷ மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே. எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடுவு. முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடு நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்த பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படி இறங்கியா? அந்த தலானியை போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? ஊருப்படாத ஆளா இருக்கிய. அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா போத்திக்கோ. மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன்? ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா, கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க. எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா? எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுற பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறங்கிற படத்துல போய் எனக்கு வர்ற கோபத்துல. சரி சரி, எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பணத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா? ஐயோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி? நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே, இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்டி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்ட்டி எங்கெங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளை பத்தி நாங்களா தெரிஞ்சுக்க வேண்டாம்? நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்க. இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூ போடுவானே தவிர டூ படிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி 3 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மேல இருந்து குதிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு அடி கூட படலங்க. ஐயோ, நீங்க என்னங்க அசந்து போறது?
நம்ம சாண்ட எம்எம்ஏ சின்னப்பதேவர் இருக்காருங்களே, இத பார்த்து அப்படியே அசந்து போய், ஏ மேன் யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம் சூப்பர் ஸ்டார் ஐ மேக்னாரு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் கால போய் விழுந்து, முருகா நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணினலம், கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லையா கை. வந்து முட்டைக்கதை அப்புறம் சொல்றேங்க. ஏமா மாப்பிளைய பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆளா தெரியல. வித்தியாசமா என்ன, கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. எஜமானனா நடந்தாச்சு. அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான். யோ மச்சி. மச்சியா, What the hell is happening here? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் அவரை சந்தேகம் பண்றீங்க. அவர் யார் தெரியுமா? ஆயா. என்னம்மா? மலேசியாவில மச்சனன மச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னையோ இதெல்லாம். நீங்க தான மாப்பிள்ள மாதிரி நடிக்க சொன்னீங்க, ஓவர் ஐட்டிங்கா போயிருச்சா? என் தொப்பி என்ன உன் தலையில? மீசிக்கு மேட்சிங்க வச்சிருக்கேன். அது சரி, மலேசியால கூப்பிட்டுட்டோம், இவர் ஏன் இந்தியாவில கூப்பிட்டு இருக்காரு? இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியால தான். நிஜமாவா? எங்க இருக்குது இந்த வீட்டுல? எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. என் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இன்னும் என்னென்னமோ அது இதெல்லாம் வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே நான் மலேசியா கோயிங்க, என்ன யாரும் தடுக்காதீங்க. ஒரு சினிமாலயோ டிராமாலயோ இருந்திருந்தா நாங்க அதை ரசிச்சிருப்போம். நீங்க எங்க குடும்பத்துல வேஷம் போட்டிருக்கீங்க. ஒரு பொண்ணு கண்ணனாவோ தம்பியாவோ வேஷம் போட்டிருந்தாலும் பொறுத்துக்கலாம், ஒரு பொண்ணுக்கு புருஷனா போட்டிருக்கீங்க. எங்க டூ போடுறது என் பொழப்புங்க. அந்த வேஷத்தை நீங்க கலைச்சே தீரணும். எங்க குடும்ப மானத்தை நீங்க காப்பாத்தி ஆகணும். குடும்ப மானத்தையா? இவனா என் தங்கச்சி புருஷனா இருக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவளுக்கு கடைக்கு போற கோடிக்கணக்கான சொத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அத பத்தி கேட்காம தனக்கு பேசின கூலியை கொடுத்தா போதும், நான் வெளியில போயிடுறேன்னு சொன்னாரே, அது ஒண்ணே போதுங்க. அவருடைய நாணயத்துக்கும் நேர்மைக்கும் உங்க தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே தலைவன் ஆகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு. அப்படின்னா யார வச்சு நம்மள எல்லாம் ஏமாத்தணும் நினைச்சாலோ அவரை வச்சு அவளை திருத்துறதுதான் புத்திசாலித்தனம். இப்போ அவர் உங்க தங்கச்சிக்கு புருஷன், அவரை சாவடிச்சுட்டா உங்க தங்கச்சி விதவி ஆயிடுவா, வீட்டை விட்டு விரட்டிட்டா வாழ வெட்டி ஆயிடுவா. என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக அவ சொன்ன ஏழை பொண்ண நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். அந்த தங்கச்சியினுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தேகத்துக்குரியது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை நான் என் மாப்பிளையா ஏத்துக்கிறேன். அவ உங்களை புருஷனா ஏத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு சார். விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். டு யூ வாண்ட்? வாண்ட்? நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி, அந்த உரிமை எனக்கு. வாண்ட்? வாட்? நான் உனக்கு பொண்டாட்டியா? யூ ஆர் எ டூப், யூ நோ. அது தொழில், இது நிஜம். புருஷனுக்கு டூப் போட்டா அவனுக்கு பேரு கள்ளக்காதரன், அனாவசியமா என் கௌரவத்தை கெடுத்துறாத. கலவத்திர ஷட் அப். வசதிய பார்த்ததோ நீ சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? வார்த்தை தான் சொன்னேன், சத்தியமா பண்ணு. அப்படின்னா நான் பத்திரத்துல கையெழுத்து போட்ட பக்கா புருஷன், பாத்தியத்தை நிலநாட்டியே தீருவேன். டூப் க்ளோஸ் அப்புக்கு ஆசைப்படக்கூடாதியா? அதுக்கு கதாநாயகனா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? இத பாருமா, நான் தான் கதாநாயகன். நீயா? எனக்கு உன் கதாநாயகி எங்கயாவது குட்டிச்சோர்ல இருக்கா? அங்க போய் முட்டிக்கோ. அப்போ கதவை திறக்க மாட்டேன். மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். பாட்டு கேட்க இஷ்டம் இல்லையா? என்ன? நீங்க ஒரே ஒரு தடவை ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க. ரெடியா? ஆக்ஷன். இந்த பாரு, தாப்பா போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலாம் நினைக்காத. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, இப்ப வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், விடிஞ்சு வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் பகல். உனக்கு ராத்திரி பிடிக்குமா பகல் பிடிக்குமான்னு நீ தான் தீர்மானம் பண்ணிக்கணும். உன்னை விடுறதா இல்ல
மிஸ்டர் ராவ், மிஸ்டர் ராவ். யார் ராது இந்த ராத்திரியில? மிஸ்டர் ராவ். நீயா? ஐயோ, என்ன ஒருத்தர் கற்பனைக்க வரா? உன்னையா? யார் அவன்? கல்ல. கல்ல? எங்கேயோ கேட்ட பேரா இருக்க? ஓ, உன் புருஷன் இல்ல? ஏமா, புருஷன் கற்பழிக்காம போற வரவனா கற்பழிப்பான்? புரியாத பொண்ணா இருக்கிறிய. குட் நைட். ஐயோ மிஸ்டர் ராவ், அவன் டூப்பு. ஆமா, IPC 375 அட்டெம்ப்டட் ரேப். ஆனா அதிகாரபூர்வமான புருஷன் ஆச்ச. அந்தரங்க நமக்கு தெரியும், ஹைகோர்ட்டுக்கு தெரியாத. அனுசரிச்சு போம்மா. ஐ வாண்ட், ஐ காண்ட். அவன் டச் பண்ணக்கூடாது. அவன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. சட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கானு பாருங்க, சீக்கிரமா பாருங்க. ஓட்டையா? பெரிய பள்ளமே இருக்கு, போட்டு மூடிடலாம். எப்படி? வாட்ட சாட்டமான கை இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கற விரல் இருந்தா தான் சாப்பிட முடியும். விரலுக்கு விருப்பம் இல்லைன்னா கை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிடுற. உடனே வாங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஜட்ஜ் எல்லாம் தூங்குவாங்கம்மா. நீ தட்டுற மாதிரி நான் தட்ட முடியாது. விடியட்டு இந்த விவகாரத்துக்கு வெடிகுண்டு வச்சிடறேன். ஆனா இந்த விஷயத்துக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்குறமேனு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. உனக்கு இல்ல? இல்ல. நல்ல பொண்ணு, போய் படு, நான் பாதுகாப்பா இருக்கேன்.